விரைவு செய்திகள். பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வின் மதிப்பெண் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவன தலைவர் சிவ்நாத் தேவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வை எழுதிய மாணவர்கள் அதில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையிலும் மத்திய அரசின் இடஒதுக்கீடு விதிமுறைகளுக்குட்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார். மேலும் கடந்த ஆண்டு ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனத்தில் 6 புதிய படிப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் தடை விதிக்கப்பட்ட சுருக்குமடி வலை பயன்பாடு தொடர்பாக இருதரப்பு மீனவர்களிடையே ஏற்பட்ட மோதல் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் சுமூக முடிவை எட்டியுள்ளது. அப்பகுதியில் அடுத்த 4 மாதங்களுக்கு சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்கக்கூடாது என்று தடை உத்தரவு அமலில் உள்ளது. இந்நிலையில் மீனவ கிராமங்களில் நிலவிய பதற்றமான சூழல் காரணமாக அங்கு 300 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்நிலையில் மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகளுடன் மாவட்ட ஆட்சியர் வல்லவன் முன்னிலையில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், நமச்சிவாயம் உள்ளிட்டோர் பங்கேற்று பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை அமைச்சர், மீனவ கிராமங்களுக்கு அளிக்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு திரும்பப் பெறப்படுவதாகவும் தெரிவித்தார். ஆபத்தான முறையில் பட்டாசுகளை வெடித்து சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு நெறிமுறைகள் குறித்து தமிழக தலைமைச் செயலாளர் இறையன்பு தலைமையில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய இறையன்பு, உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி தீபாவளி தினத்தன்று மக்கள் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே பட்டாசுகளை வெடிப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பட்டாசுகளை பாதுகாப்பாக வெடிப்பது தொடர்பான விழிப்புணர்வு தகவல்களை பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலை பாதிக்கும் வகையில் பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது என்றும் விதிகளை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2023 ஆண்டுக்கான பொது விடுமுறை நாட்கள் பட்டியலை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதில் வாராந்திர ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர்த்து 24 நாட்கள் விடுமுறைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக அரசு தலைமைச் செயலாளர் இறையன்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆங்கில புத்தாண்டு, பொங்கல், திருவள்ளுவர் தினம், உழவர் தினம், குடியரசு தினம், தைப்பூசம், தெலுங்கு வருட பிறப்பு, வங்கிகள் ஆண்டு கணக்கு முடிவு, மகாவீர் ஜெயந்தி, புனித வெள்ளி, தமிழ் புத்தாண்டு, ரம்ஜான், மே தினம், பக்ரீத், மொஹரம், சுதந்திர தினம், கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, மிலாது நபி, காந்தி ஜெயந்தி, ஆயுத பூஜை, விஜயதசமி, தீபாவளி, கிறிஸ்துமஸ் ஆகிய தினங்கள் பொது விடுமுறை தினங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில், நடப்பு ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கு 2வது கட்ட கட் ஆஃப் மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் என்றும் கலந்தாய்வு ஒதுக்கீட்டு ஆணை 19 தேதி வழங்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகள் வரும் 19 தேதி முதல் 21 தேதிக்குள் கல்லூரிகளில் சேர வேண்டும் என்றும் சட்ட பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. உடற்தகுதி இந்தியா இயக்கத்தின் ஒரு பகுதியாக சென்னை ஆவடியில் உள்ள போர் ஊர்தி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் அந்நிறுவனத்தின் சார்பில் 150 அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த பேரணியை ஆவடியில் உள்ள CVRTN முதன்மை விஞ்ஞானி மற்றும் இயக்குநர் பாலமுருகன், கூடுதல் இயக்குநர் பாலகுரு கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். போர் ஊர்தி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன நுழைவாயிலில் தொடங்கிய இந்த பேரணி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முடிவடைந்தது. அனைவரும் ஆரோக்கியமான வாழ்வினை முன்னெடுக்கவும் உடற்தகுதியுடன் இருக்கவும் 2020 ஆண்டு மத்திய அரசால் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. மக்களிடையே நடைப்பயிற்சி மற்றும் நடை ஓட்டப்பயிற்சி ஆகியவற்றை ஊக்குவிப்பதே இதன் நோக்கம்.